எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிவிசி ஆதார் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பிளாஸ்டிக் ஆதார் கார்டு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு அட்டை வடிவத்தில் ஒரு ஆதார் கார்டு வச்சுருப்போம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து புதுசாக இந்த பிளாஸ்டிக்கில் ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் கூட அவங்க வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர் கியூஆர் கோடுகள் இருக்குது, ஹாலோகிராம் இருக்குது, கோஸ்ட் இமேஜ் அண்ட் மைக்ரோ டெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, போஸ்டல் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து 50 ரூபா. இப்போ இது வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 டிஜிட் உங்களோட ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். அது டைப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோடு வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட். அதை டிக் பண்ணி அடுத்து என்ன ஸ்டெப் வரும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்ட் ஓடிபி அப்படின்ட்டு நீங்கள் கொடுங்க. அது ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கீழே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஆதார் கார்டில் உங்கள் பேர் என்ன இருக்குது, டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். உங்கள் வீட் அட்ரஸ்ஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. இந்த பேமெண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டு மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமாக இல்லை யூபிஐ ஐடி மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் இருக்கிறது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஸ்ஆர்என் நம்பர், ரெசிப்ட் நம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல டவுன்லோட் பேமெண்ட் ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு உங்களோட ஸ்டேட்டஸ், உங்கள் ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். திருப்பி அதே லிங்க்கில் போய் செக் ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த எஸ்ஆர்என் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் அடிங்க. இந்த கேப்சா அடித்து செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து இது சென்ட் பண்ணிட்டாங்களா, உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்களா என்னென்னு ஸ்டேட்டஸ் வந்து இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எப்போ ரிசீவ் பண்ணுவீங்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் இது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் இது வந்து உபயோகமான தகவலாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.